பிரதமர் மோடி அவர்களே ஒருமுறை சொல்லியிருக்கிறார்கள், 2018 ஆம் ஆண்டு திரிபுராவில் நடந்த தேர்தலில் முதன்முறையாக பாஜக அங்கே வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றதற்காக டெல்லியிலே ஒரு விழா கொண்டாட்டம் நடத்தினார்கள். அந்த விழா கொண்டாட்டத்துக்கு பிரதமரும் போயிருந்தார். பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், நீங்க பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று விழா நடத்தினா பரவாயில்ல, ஏதோ ஒரு பெரிய மாநிலத்தில் விழா நடத்தினால் பரவாயில்லை. திரிபுரா என்பது ரொம்ப சின்ன மாநிலம், இந்தியா மக்களுக்கு தெரியாது, அங்க கிடைச்ச வெற்றிக்கு நீங்க இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் கொண்டாடுகள் என்று கேட்டபோது அந்த மோடி சொன்னார், இட் இஸ் நாட் அன் சிம்பிள் விக்டரி, இட் இஸ் அன் ஐடியாலஜிக்கல் விக்டரி என்று சொன்னார். இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல, இது ஒரு தத்துவார்த்தத்தில் போராட்டத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்று சொன்னார். என்ன காரணம் என்று சொன்னால், பிஜேபி எப்படிப்பட்ட தத்துவங்களை கட்டமைத்து வைத்திருக்கிறதோ அந்த தத்துவத்தை கட்டமைத்து வைத்திருக்கிற அந்த தத்துவங்களுக்கு அடிப்படையான எதிர்நிலை எடுத்திருக்கிற இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் இதை கொண்டாடுகிறோம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு கம்யூனிசம் என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அனைத்து அம்சங்களையும், பல்வேறு கட்சிகளுக்கு ஏதாவது சில உடன்பாடுகள் இருக்கலாம், ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த கொள்கையிலே அணுவளவு கூட உடன்பாடு இல்லாத அடிப்படையான மாற்று தத்துவ கண்ணோட்டத்தை கொண்டவர்கள் மார்க்சிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் என்கிற காரணத்தினால்தான் இப்படி கொடூரமாக இன்றைக்கு தாக்குகிறார்கள். தேர்தல் வெற்றி வேண்டுமானால், தேர்தல் காரணம் என்பது வேண்டுமானால் ஒரு உடனடியான காரணமாக இருந்திருக்கலாம், இன்றைக்கு அது வெளிப்பாடுபடுகிற அந்த சூழல் ஒரு தேர்தல் சூழலாக இருந்திருக்கலாம், ஆனால் அடிப்படையிலே கம்யூனிஸ்டுகள் இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது. முத்தரசன் குறிப்பிட்டதை போல ஆர்எஸ்எஸ் கோட்பாடு என்று கோல்வால்கர் வகுத்திருக்கிற அந்த கோட்பாட்டில் முதல் எதிரி கம்யூனிஸ்டுகள், இரண்டாவது எதிரி முஸ்லிம்கள், மூன்றாவது எதிரி கிறிஸ்துவர்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மற்றவர்களை எதிரிகளாக சொல்லவில்லை என்பது வேறு விஷயம், அதனால் எதிரிகள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அம்பேத்கர் அவர்களுக்கு எதிரி இல்லையா, பெரியார் அவர்களுக்கு எதிரி இல்லையா, திராவிட இயக்கங்கள் எதிரி இல்லையா, தலித் இயக்கங்கள் இன்றைக்கு எதிரிகள் இல்லையா, எல்லாரும் எதிரிகள் தான், ஆனால் அடிப்படையிலே இந்த மூன்று தான் எங்களுக்கு எதிரிகள் என்றுதான் அன்னைக்கு வரையறுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற அந்த அடிப்படையான தத்துவம் என்னவென்று சொன்னால், மனுஷன் ஒன்னா இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய தத்துவம், யாரும் ஒன்று சேர்த்து விட கூடாது என்பதுதான் தத்துவம். இந்துக்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னா சொல்லலாம் அவங்க, ஆனால் இந்துக்களை பிரித்து வைத்திருக்கிற, அவளை சிதைத்து வைத்திருக்கிற அந்த மனுஸ்மிருதி என்கிற அந்த மனு தர்ம கோட்பாடு இருக்கிறதே, அதை தூக்கி பிடிப்பதுதான் ஆர்எஸ்எஸ். எங்கே இந்துக்கள் ஒன்றாக இருக்கிறார்கள், எங்கே இந்துக்கள் சமமாக இருக்கிறார்கள், நான் ஆர்எஸ்எஸ் பார்த்து கேட்கிறேன், பிஜேபியை பார்த்து கேட்கிறேன், இந்தியாவிலே இந்துக்கள் சமமாக இருக்கிறார்களா? இந்த நாட்டிலே இன்றைக்கு எல்லாரும் சமமாக கோயிலுக்கு சென்று வழிபட முடியுமா, எல்லாரும் தெருவிலே சமமாக முடியுமா? உலகத்திலேயே இந்த நாட்டிலே மனிதனை பிறப்பாலே மேல் சாதி கீழ் சாதி என்று பாகுபடுத்தியிருக்கிற அந்த தத்துவ கோட்பாடு, மனுஸ்மிருதி என்கிற அந்த தத்துவ கோட்பாடு தான் ஆர்எஸ்எஸ் அடிப்படை. எனவே அவர்கள் யாரையும் ஒன்றிணைக்க விரும்ப மாட்டார்கள். ஏன் மார்க்சை பத்தி பேசுகிறார்கள், உலக தொழிலாளிகளை ஒன்று சேருங்கள், நீங்கள் கையில் நீங்கள் அடைய போவது ஒரு பொன்னுலகம், உலக தொழிலாளிகளை ஒன்று சேருங்கள், நீங்கள் அடைய போவது ஒரு பொன்னுலகம், உங்கள் கைகளில் இருக்கிற விலங்குகள் உடைக்கப்படுகிற அப்படிப்பட்ட சமூகத்தை ஒன்றுபட வேண்டும் என்று கேட்டார். அதைத்தான் அவங்க கூடாதுங்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற தொழிலாளி ஒன்றுபட்டா என்ன ஆகும், இந்தியாவில் இருக்கிற உழைப்பாளி மக்கள் ஒன்றுபட்டால் என்ன ஆகும், 99% இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் சாதி மத வேறுபாடுகள் எல்லாம் களைந்து நாம் எல்லாம் ஒன்று என்று சொல்லுகிற நிலைமை ஏற்பட்டு விட்டால் அம்பானி ஆட்டம் போட முடியுமா, அதானி ஆட்டம் போட முடியுமா, டாட்டாவும் பிர்லாவும் ஆட்டம் போட முடியுமா? இந்த நாட்டிலே அடுத்து இந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு சொந்தம் என்கிற ஒரு புதிய ஆட்சி முறை வந்து விடுமா இல்லையா? ஆகவே தான் அந்த ஒற்றுமையை அடிப்படையிலே உடைக்க வேண்டும் என்று கருதுகிறார்.